ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். நான் ஒரு தடவை ட்ரை பண்ணேன், அதை சொதப்புனதுலேருந்து அதை நான் திரும்பவும் ட்ரை பண்ணுறதே இல்லை. இப்படி நம்மளில் பல பேர் பல விஷயத்தை அவாய்ட் பண்ணியிருப்போம். இது எல்லாத்துக்கும் தீர்வு சொல்கிற மாதிரி நிஜமாக நடந்த கதை ஒன்று இருக்குது. மறுபடியும் தாமஸ் ஆல்வா எடிசன், இந்த உலகமே கொண்டாடுற சயின்டிஸ்ட். அவர் லைட் பல்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 1000 தடவை அவங்க டெஸ்ட் பண்ணியும் பல்பு ஒழுங்காக எரிஞ்சுது. இதை வெளி உலகத்துக்கு அறிவிக்க போகிறதுக்கு முன்னாடி எடிசன் அவரோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஆஃபீஸ் பாயை வர சொன்னார். சாதாரண ஆளுங்கனாலையும் இந்த பல்பை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் பாயும் நடுங்கிட்டே வந்திருக்கான். ஏன்னா கூப்பிட்றது இந்த உலகத்தோட மிகப்பெரிய சயின்டிஸ்டாச்சே, ஏன் கூப்பிட்றாரு, எதுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு பயந்துக்கிட்டே உள்ளுக்குள்ளே பதட்டமாக வந்திருக்கான். வந்தவங்கிட்ட எடிசன் பல்பை கொடுத்து சுவிட்ச் போர்டை காமிச்சு அதில் மாட்டி எரியவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவனுக்கு கையெல்லாம் நடுக்கும். ஏன்னா பல வருஷம் பல பேர் போராடி இரவும் பகலுமா தூக்கம் ஒழிச்சு கண்டுபிடிச்சது அப்படின்னு அவனுக்கு தெரியும். இதை எதுக்கு நம்ம கிட்ட கொடுத்து அவர் எரி வைக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி நடுங்கிட்டே வாங்கியிருக்கான். அவனோட பதட்டத்தினாலையும் பயத்தினாலையும் அதை கீழே போட்டு உடைச்சிட்டான். போச்சு, வேலையை விட்டு அனுப்ப போறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இது நடந்து 2 நாளைக்கு அப்புறம் எடிசன் புது பல்ப் ஒன்று ரெடி பண்ணி அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லி இந்த பல்பை டெஸ்ட் பண்ணணும், அந்த ஆஃபீஸ் பாயை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாரும், ஏன் சார், அவன் தான் ஏற்கனவே போன பல்பை போட்டு உடைச்சிட்டான், திரும்பவும் இதை கொடுத்தீங்கன்னா அதையும் போட்டு உடைச்சிருவான், எதுக்கு தேவையில்லாத வேலை, வேற யாராவது வச்சு வேணால் இதை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடிசன் என்ன சொன்னாருன்னா, இந்த பல்பை எனக்கு திரும்ப ரெடி பண்ண 1 நாள் ஆச்சு, இதை அவன் உடைச்சாலும் திரும்ப 1 நாள்ல நான் இன்னொன்று ரெடி பண்ணிடுவேன், ஆனால் ஏற்கனவே இதை எரிய வைக்க போய் அவன் உடைச்சிட்டான், அவனுக்கு 1 சான்ஸ் நான் கொடுக்கலன்னா ஆயுசு முழுக்க அவனோட கான்ஃபிடென்ஸை அவன் லூஸ் பண்ணிடுவான். இந்த தடவை அவன் சரியாக எரிய வச்சிட்டான்னா எப்பவுமே தைரியமாக நம்பிக்கையோடு இருப்பான், அதனால் அவனையே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்க. எவ்வளவு உண்மையான வார்த்தை! நாம் பல பேர் பல விஷயத்தை ஒரே தடவை முயற்சி பண்ணி அதில் தோத்ததுக்கப்புறம் அசிங்கப்பட்டதுக்கப்புறம் இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு விட்டுருவோம். அது ஏன்னா அது நமக்கு வரலைங்கிறது இல்லை, நாம் பட்ட அசிங்கமும் அவமானமும் நம்மளை 2வது தடவை முயற்சி பண்ணவே விட்டுருக்காது. எல்லாருக்குமே ஆரம்பத்திலே சரியாக செய்யணும்னு தான் ஆசை, ஆனால் தப்பு பண்ணி தான் கற்றுக்க முடியும். எடுத்த உடனேவா நடந்துட்டோம், விழுந்து தானே நடந்து பழகணும். எது தெரியுமா ரொம்ப பெரிய தப்பு? முத தடவை செஞ்ச தப்பில் பாடம் கற்றுக்காமல் இருக்கிறது தான். செஞ்ச தப்பில் நாம் சரியான பாடத்தை கற்றுக்கிட்டா அதை திரும்ப ரிப்பீட் பண்ணவே மாட்டோம். அதை விட்டுட்டு முதல் தடவை தோக்கும்பொழுதே இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறது தான் தப்பு. ஏன்னா இந்த மாதிரி தவறுக்கு பயந்து நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை முழுக்க தவறாக மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருப்போம். தவறை திரும்ப திரும்ப செய்யும்போது தான் சரியாக மாறும். அந்த பையனுக்கு மட்டும் எடிசன் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலைன்னா அவன் ஆயுசுக்கும் அவன் தப்பு பண்ணதான் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பான். ஆனால் அவர் கொடுத்த வாய்ப்புனால அவன் தப்பை திருத்திக்கிட்டு அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வர வச்சிருக்கான். எல்லாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, ஆனால் வாய்ப்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ செஞ்ச தப்பில் பாடம் கற்றுக்கிட்டு சரியாக செய்வோம். தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில்.